என் வி கணபதி அஸ்ட்ராலஜரின் அன்பழக்கம். என்னுடைய யூடியூப் நேரடியாக ஒரு கேள்விங்க, தனுசு லக்னம் ரெண்டாம் அதிபதி சனி பகவான் பாதக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்கிறார், அதுக்கு என்னங்க பலன் கேட்டிருந்தாரு. அப்போ நான் அவர் சொல்லியிருந்த பலன், தனஸ்தான அதிபதி ரெண்டாம் அதிபதி பாதகஸ்தானத்தில் அமரக்கூடாது. அப்போது நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் குறிக்கும் ரெண்டாம் பாவகம், குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். இந்த மாதிரி அனுகூலம் கொடுக்குது. சனிதசா நடக்கும்போதெல்லாம் இந்த அமைப்பினால் பெரிய தலைவலி தொந்தரவுக்கு உண்டாவீர்கள். வருமான பிரார்த்த பிறகு திருமணம் சார்ந்த விஷயத்தில், மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலை, தாமதம், திருமண தாமதம், இது போல உபாதைகளை இது கொடுக்கும் அப்படின்னு அவர் நான் பலன் சொல்லியிருந்தேன். அவரும் ஆமாம் சார் அப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே அவருக்கு தொலைபேசி எண்களுக்கான பலனும் சொல்லியிருந்தேன், அவரோட ஃபோன் நம்பருக்கு பலனும் சொல்லியிருந்தேன். அந்த செல்ஃபோன் நம்பரும் சிறப்பாக இல்லாதனால் அவருக்கு இந்த செல்ஃபோன் நம்பரை மாற்றி அமைத்து விடுங்கள், உங்கள் ஜாதகப்படியும் பிறந்த தேதி அடிப்படையில் மாற்றி அமைச்சுங்கன்னு சொல்லி அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்குறேன். இப்பொழுது அவர்களுக்கு திருமணம் ஆகி நல்ல ஒரு அனுகூலமான குடும்ப அனுகூலம் சிறப்பாக இருந்து நல்ல வருமான பிராப்தமும் கிடைக்க பெற்று வருகிறார் கடந்த ஒரு வருடமாக. நீங்களும் உங்கள் பிறந்த தேதி நேரம் ஊர் அனுப்பி உங்கள் செல்ஃபோன் நம்பரை அனுப்பி பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்குறதுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தணும், செல்ஃபோன் நம்பருக்கு மட்டும் பலன் ஃப்ரீ தான். அந்த செல்ஃபோன் நம்பரை மாற்றி அமைப்பதற்கு இங்கேருந்தே நான் நம்பர் கொடுத்துருவேன், நீங்கள் உங்கள் ஊர்லேயே வாங்கிக்கலாம், அதற்கு கட்டணம் உண்டு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் செல்ஃபோன் நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. செல்ஃபோன் நம்பருக்கான பலன் ஃப்ரீ, நம்பர் மாற்றுறதா இருந்தால் தான் நீங்கள் கட்டணம் செலுத்தணும். உங்கள் செல்ஃபோன் நம்பரில் எந்தெந்த நம்பர் வரலாம், எது இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்குறேங்க, ரெண்டு வீடியோ பதிவு. அந்த வீடியோ பதிவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கில் இருக்குது, அதை பார்த்து விட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிறகு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வாங்க, உங்களுக்கு முழு பலனை சொல்கிறேன். சரிங்களா, வாழ்த்துக்கள்.